வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனைத்து மாவட்டங்களிலும் ஆயுதம் தாங்கிய முப்படை, ஜனாதிபதி விசேட அறிவிப்பு. நீண்ட நாட்களுக்கு பின்னர் வழமைக்கு திரும்பியது பாடசாலைகளின் செயற்பாடுகள். கொழும்பு கண்டி ரயில் சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பம். மாவீரர் தின நிகழ்வுகளுக்கு தடை விதிக்க கோரிய மனு நீதிமன்றத்தால் நிராகரிப்பு. பொருளாதார நெருக்கடிக்கு நாட்டை ஆட்சி செய்த அனைவருமே பொறுப்பு, கம்மன் பில சுட்டிக்காட்டல். மலையகத்தில் 8 மாதங்களில் 11 பெண்கள் படுகொலை, 12 பாலியல் வன்முறைகள், 94 சிறுவர்கள் துஷ்பிரயோகங்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு இலக்காகி மேலும் 2 உயிரிழப்பு. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு எதிராக போலீசார் கடும் நடவடிக்கை. மதுபோதையில் இடையூறு விளைவித்த மகிந்த அணி உறுப்பினர்கள், மின்கம்பத்தில் கட்டி வைத்த பொதுமக்கள். இலங்கையின் அனைத்து நிர்வாக மாவட்டங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கடற்பரப்புகளில் பாதுகாப்பை பேணுவதற்காக நாட்டின் அனைத்து ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கும் அழைப்பு விடுக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வெளியிட்டுள்ளார். இன்று முதல் அமுலாகும் வகையில் இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 2019 ஏப்ரல் 21 தாக்குதலை தொடர்ந்து அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆயுதம் தாங்கிய படையினரை அமைதியை பேண அழைப்பு விடுத்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. மாத காலத்துக்கு அமுலாகும் வகையில் ஒவ்வொரு மாதமும் 22 இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளிலும் இன்று அனைத்து வகுப்பு மாணவர்களுக்குமான கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் கோவிட் தொற்று காரணமாக நாடளாவிய ரீதியில் இடைநிறுத்தப்பட்டிருந்த பாடசாலைகளின் கற்றல் நடவடிக்கைகள் பல்வேறு கட்டம் கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இதற்கு முன்னர் 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்களுக்கும், 10 தொடக்கம் உயர்தரம் வரையான மாணவர்களுக்கும் வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இதற்கமைய தரம் 6-9 வரையான மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய இன்று முதல் பாடசாலைகளில் அனைத்து வகுப்புகளும் திறக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் பாடசாலைக்கு வருகை தருவதை அவதானிக்க முடிந்துள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக ட்ரெயில் மார்க்கத்தில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள கொழும்பு கண்டி ட்ரெயில் சேவைகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மழை காரணமாக மலையக ட்ரெயில் பாதையில் சில இடங்கள் தாழ் இறங்கியுள்ளன. பதுலையில் இருந்து நானுஓயா வரையில் பல இடங்களில் இவ்வாறான நிலை ஏற்பட்டிருப்பதாக ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். அவை தற்போது சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும், ரம்புக்கனை ரயில் நிலையத்தில் தண்டவாளங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் சீர் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று தொடக்கம் ரயில் சேவையை மேற்கொள்ள முடியும் என்று பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். இறக்குவானையில் 28 போலீஸ் அதிகாரிகளுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதேச சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு தொற்றுக்குள்ளானவர்களுக்கு சிகிச்சை வழங்கவும், இவர்களுடன் தொடர்பை பேணியவர்களை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாவீரர் தின நிகழ்வுகளை நடத்த தடை விதிக்க கோரி சாவகச்சேரி மற்றும் கொடிகாமம் போலீஸ் துறை விடுத்த கோரிக்கையை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. சாவகச்சேரி மற்றும் கொடிகாமம் போலீசாரினால் 13 பேருக்கு எதிராக தடை விதிக்க கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் சார்பில் சட்டத்தண்ணிகள் முன்னிலையாக இருந்தன. வாத பிரதிவாதங்களை ஆராய்ந்த சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஜோன்சன் மாவீர நாளை அனுஷ்டிக்க தடை விதிக்கும் கோரிக்கையை நிராகரித்துள்ளார். அதேநேரம் யாரும் சட்டங்களை மீறி செயற்பட்டால் அவர்களை கைது செய்ய முடியும் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தற்போதைய அரசோ அல்லது கொரோனா தொற்றோ காரணம் இல்லை. 1955 இருந்து நாட்டை ஆட்சி செய்து வந்த அனைத்து கட்சிகளுமே இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பு என்று வலுசக்தி அமைச்சர் உதயன் கம்மன்பில தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அவர், எமது அனைத்து தேவைகளுக்கும் வெளிநாட்டில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் நிலையே உள்ளது. எமது நாடு அழிந்தால் நாங்கள் அனைவரும் அழிந்து விடுவோம். ஆனால் தொற்று நிலைமையில் தங்கள் அரசியலை கட்டியெழுப்புவதை விட தொற்று நிலைமையில் இருந்து நாட்டை எவ்வாறு கட்டியெழுப்புவது என்று சிந்திக்க வேண்டும். கொரோனாவை பயன்படுத்தி அனைவரும் இணைந்து அரசை தோற்கடிப்பதற்கு பதிலாக அனைவரும் இணைந்து கொரோனாவை தோற்கடிப்பதற்கு இணைந்து செயற்பட வேண்டும். இருப்பினும் எதிர்கட்சி கொரோனா நிலைமையை பொருட்படுத்தாது மீண்டும் ஒரு கொரோனா அலையை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டு வருவது கவலைக்குரிய விடயம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் 15 லட்சம் பைசர் தடுப்பூசிகள் இன்று காலை நாட்டை வந்தடைந்துள்ளன. அரசு மருந்தாக்கள் கூட்டு தாபனத்தினால் கொள்வனவு செய்யப்பட்ட பைசர் தடுப்பூசிகளே இவ்வாறு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசிகள் நெதர்லாந்தில் இருந்து துபாய் ஊடாக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு இன்று அதிகாலை கொண்டுவரப்பட்டுள்ளது. துபாயில் இருந்து எமிட்ரோஸ் விமான சேவைக்கு சொந்தமான EK 648 என்ற விமானத்தில் அவை நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய தகவல்கள் கூறுகின்றன. அத்துடன் குறித்த தடுப்பூசிகள் தற்போது இலங்கை மருந்தாக்கள் கூட்டு தாபனத்தினால் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான நேரடி விமான சேவையை மீண்டும் ஆரம்பிக்கும் வகையில் ரஷ்ய ஏரோஃப்ளோட் விமான சேவையின் முதலாவது விமானம் 240 பயணிகளுடன் நேற்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. வாராந்தம் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 தடவைகள் இந்த விமான சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதனை வாராந்தம் 5 சேவைகளாக அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான விமான சேவையை முன்னெடுக்கும் பழமையான விமான சேவைகளில் ஒன்றாக ஏரோஃப்ளோட் திகழ்கின்றது. இந்த விமான சேவை 1964 முதல் இலங்கைக்கான விமான சேவையை முன்னெடுக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை கல்பாத்து பிரதேசத்தில் மதுபோதையில் பிரதேசவாசிகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் பிரதேச சபையின் உறுப்பினர் ஒருவர் மின்கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டதன் பின்னர் களுத்துறை வடக்கு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாணாந்துறை பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேக நபரான பிரதேச சபை உறுப்பினர் மேலும் சிலருடன் கல்பாத்து பகுதிக்கு வந்து மது அருந்தியுள்ள நிலையில் அங்கிருந்து கல்பாத்த பகிர்போல பிரதேசத்திற்கு அவர் தனியாக சென்று பிரதேசவாசிகளுக்கு இடையூறு விளைவித்துள்ளார். இதனையடுத்து அங்கிருந்த பிரதேசவாசிகள் குறித்த பிரதேச சபை உறுப்பினரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து போலீசார் அவசர பிரிவுக்கு அறிவித்துள்ளனர். அழைப்பின் பின்னர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் சந்தேக நபரை கைது செய்து நாகுட வைத்தியசாலையின் வைத்தியர் முன்னிலையில் பிரசனப்படுத்திய போது அவர் மது அருந்தியமை உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் சந்தேக நபரை இன்று களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கொழும்பு புறக்கோட்டை 5ஆம் குறுக்குத்தெரு சுமை தூக்கும் பணியாளர்கள் பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். தங்களுக்கு வழங்கப்படும் கூலியை அதிகரிக்குமாறு வலியுறுத்தி அவர்கள் இவ்வாறு பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புறக்கோட்டை சந்தையில் பொருட்களை இறக்கும் மற்றும் ஏற்றும் நடவடிக்கைகள் பாதிப்படைந்துள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு இலக்காகி மேலும் 2 உயிரிழந்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட 44 அகவையுடன் மார இழுப்பை நெடுங்கிணியினை சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட இவர் கொரோனா தொற்று ஏற்பட்ட நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இதேவேளை நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கூழாங்குறிப்பு பகுதியைச் சேர்ந்த 78 வயதுடைய முதியவர் ஒருவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் இதுவரை கொரோனா தொற்றினால் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த 55 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் இன்று காலை முதல் முகக்கவசம் அணியாமல் வீதிகளில் நடமாடுபவர்களுக்கு எதிராக போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இன்று காலை முதல் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த நடவடிக்கையின் போது முகக்கவசம் அணியாமல் வீதிகளில் நடமாடும் பலருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் அவர்களை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்தும் சென்றுள்ளனர். இதேவேளை தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர்களை போலீசார் துரத்தி பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தின் முதல் 8 மாத காலப்பகுதியில் மத்திய மாகாணத்தில் 11 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருப்பதுடன் குறித்த அதே 8 மாத காலப்பகுதியில் 94 சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்களும் பதிவாகியிருப்பதாக மத்திய மாகாண சிறுவர் மற்றும் மகளிர் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வருடம் ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரையிலான முதல் 8 மாத காலப்பகுதியில் இந்த சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக மத்திய மாகாண சிறுவர் மற்றும் மகளிர் பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான உதவி போலீஸ் அதிகாரி திருமதி ஜானகி செனவிரத் குறிப்பிட்டுள்ளார். குறித்த 8 மாத காலத்தினுள் சிறுவர்களை தாக்கி காயப்படுத்திய 27 சம்பவங்கள் மத்திய மாகாணத்தில் பதிவாகியுள்ளன. மாத்தளை போலீஸ் பிரிவில் சிறுவர்களை தாக்கி காயப்படுத்திய சம்பவங்கள் 9ம் கண்டி போலீஸ் பிரிவில் 8ம் பதிவாகியிருக்கும் நிலையில் கம்பளை போலீஸ் பிரிவில் அத்தகைய சம்பவங்கள் எதுவும் பதிவாகாமை விசேட அம்சமாகும். இக்காலப்பகுதியில் பெண்கள் மீதான 12 பாலியல் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதே காலப்பகுதியில் 11 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருப்பதுடன் இவற்றில் 4 கொலை சம்பவங்கள் நுவரெலியா போலீஸ் பிரிவில் பதிவாகியுள்ளன.
கண்டி போலீஸ் பிரிவில் பெண்கள் கடத்தப்பட்ட 4 சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. இவை இவ்வாறிருக்க கொரோனா வைரஸ் பரவல் நிலை காரணமாக பாடசாலைகள் மற்றும் தனியார் வகுப்புகள் என்பன இடம்பெறாத நிலையில் சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு இலக்கான சம்பவங்கள் பெற்றோர்களின் பாதுகாப்பில் பிள்ளைகள் இருந்த காலத்தில் என்பதையும் இது தொடர்பில் பெற்றோர்கள் விசேட கவனம் செலுத்தல் அவசியம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் பலரிடம் இவ்விவகாரம் தொடர்பில் வினவிய போது அவர்களில் பெரும்பாலானோரிடம் தொலைபேசி வசதிகள் எதுவும் இல்லாதிருந்தமை தெரிய வந்ததாகவும் துஷ்பிரயோகத்திற்குள்ளான சிறுவர் மற்றும் சிறுமிகள் பலர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் அவர்கள் தமது தாய் அல்லது தந்தையின் தொலைபேசிகள் மூலம் வெளிநபர்களுடன் ஏற்படுத்திக் கொண்ட தொடர்புகள் மூலம் என்பதும் தெரிய வந்திருப்பதாக மத்திய மாகாண சிறுவர் மற்றும் மகளிர் பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான உதவி போலீஸ் அதிகாரி திருமதி ஜானகி செனவிரத்ன தெரிவித்துள்ளார். ஐநாவின் மத்திய கிழக்கு ஆசிய மற்றும் பசிபிக் பகுதிகளுக்கான உதவி பொதுச் செயலாளர் நாயகம் முகமத் காலித் யாரின் நவம்பர் 23 முதல் 25 வரை இலங்கைக்கு தனது முதல் விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார். இலங்கைக்கு வரும் காலித் கியாரி சிரேஷ்ட அரசாங்க அதிகாரிகள், அரசியல் கட்சிகள், சிவில் சமூகம், மத தலைவர்கள் மற்றும் ராஜதந்திர சமூகத்தின் பிரதிநிதிகளை சந்திப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு செப்டம்பரில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் சந்தித்திருந்ததைத் தொடர்ந்து இந்த விஜயம் அமையவுள்ளது. தற்போது வைரஸ் தொற்று பரவல் காரணமாக சிறுவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று சுகாதார அமைச்சின் கோவிட் வைரஸ் பரவல் செயற்பாடுகளின் பிரதான தொடர்பாளர் வைத்தியர் அன்பர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். நாடளாவிய கோவிட் வைரஸ் பரவல் நிலைமைகள் குறித்த புதிய தரவுகள் தொடர்பிலும் அடுத்த கட்ட சவால்கள் குறித்தும் தெளிவுபடுத்தும் போதே இதனை கூறியுள்ளார். நாட்டில் கொரோனா வைரஸ் பரவலானது 15-20 வீதத்தால் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இறுதியாக கிடைக்கப்பெற்ற சுகாதார தரவுகளுக்கு அமைய யாழ்ப்பாணம், குருநாகல், அம்பாறை, புலனறுவை, அனுராதபுரம் மற்றும் ஹம்பகா பதுலி ஆகிய மாவட்டங்களில் வைரஸ் தொற்று வீதம் அதிகரித்துள்ளது. இந்த மாவட்டங்களில் உள்ளவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசியை உடனடியாக வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தற்போது வைரஸ் தொற்று பரவல் காரணமாக சிறுவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது இலங்கைக்கான புதிய வைரஸ் பிறழ்வு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே மக்கள் அதிக கவனமாக தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து சுகாதார பணிப்பாளர் அசில குணவர்த்தன கூறுகையில், தடுப்பூசி ஏற்றிவிட்டோம் என்ற எண்ணப்பாட்டில் மக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற தவறுகின்றமை அதிகமாக அவதானிக்கப்பட்டு வரும் ஒரு செயற்பாடாக காணப்படுகிறது. தடுப்பூசி ஏற்றினாலும் எத்தனை தடவை ஏற்றிக்கொண்டாலும் அவற்றை விடவும் வைரசின் வீரியம் அதிகமானது என்பதையே நாம் ஆரம்பத்தில் இருந்து தெரிவித்துக் கொண்டுள்ளோம். நாம் தடுப்பூசி ஏற்றிவிட்டோம் என்பதற்காக வைரஸ் தொற்று பரவாமல் இருக்கப் போவதில்லை. நமது செயற்பாடுகள் காரணமாக வைரஸ் காவி செல்லப்பட்டு ஏனையோருக்கும் பரவும் சாத்தியப்பாடுகள் அதிகமாகும். எனவே பொதுமக்கள் மிக கூடிய கவனம் செலுத்த வேண்டும். இப்போது வைரசின் பரவல் வேகம் அதிகரித்துள்ளது. இந்த நிலைமை தொடருமாயின் மீண்டும் நாட்டை முடக்கும் நிலைமையே ஏற்படும். அவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றால் மக்களின் வாழ்வாதாரமும் மோசமாக பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். கல்முனை ஆதார வைத்தியசாலையில் பாரியளவில் இரத்த பற்றாக்குறை நிலவுவதாக கல்முனை ஆதார வைத்தியசாலையின் இரத்த வங்கியின் டாக்டர் எஸ் திலக்சி தெரிவித்துள்ளார். கல்முனை ஆதார வைத்தியசாலையில் நிலவும் இரத்த பற்றாக்குறையினை தீர்க்கும் வகையில் இரத்த தான முகாம்களை நடத்துமாறு விடுக்கப்பட்ட வேண்டுகோளின் அடிப்படையில் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கோட்டை கல்லாற்றில் நேற்று இரத்த தான முகாம் ஒன்று நடத்தப்பட்டது. கல்முனை ஆதார வைத்தியசாலையில் இரத்த வங்கியின் டாக்டர் எஸ் திலக்சி தலைமையிலான குழுவினரால் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. கல்லாறு சமூக உயர்கல்வி சேவைகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த இரத்த தான முகாம் கோட்டை கல்லாறு மகா வித்தியாலயத்தில் நடைபெற்றது. புலம்பெயர் மக்களின் அனுசரணையுடன் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாமில் பெருமளவான இளைஞர்கள் யுவதிகள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கி வைத்தனர். தற்போது நாட்டில் நிலவும் கொரோனா தொற்று உள்ள சூழலில் வைத்தியசாலைகளில் பாரியளவில் இரத்த பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் இவ்வாறான இரத்த தான முகாம் ஊடாக இரத்த பற்றாக்குறையினை ஓரளவு நிவர்த்தி செய்ய முடியும் என்றும் வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.